வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் நீச்சீரமா இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சீரமா சேலத்துக்கு மாற்றமாகி சேலத்தில் வந்து குடியிருந்து சேலம் திருச்சபையில் அங்கு அங்கத்தினராக இருந்து இப்படியாக சேலத்தில் சபையில் செயலாளராக அப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த காலத்தில் எலெக்ஷன் இல்லை, செலெக்ஷன் தான் இருந்தது. ஆகவே 30 வருஷங்கள் அப்பா செயலாளராக இருந்தார். போட்டியும் பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாததினாலே அவரையே தொடர்ந்து செயலாளராக பணியாற்றும்படி திருச்சபை கேட்டுக்கொண்டது. அப்படி பணியாற்றுகிறதுனாலே பிள்ளைகளாகிய எங்களை மிகவும் கடினமாக எங்களை நடத்தினார். எனக்கு 6 சகோதரிகள், நான் தான் கடைசியாக பிறந்த ஒரே ஒரு மகன். ஒரே மகன்றதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து என்னை வளர்த்தல, ரொம்ப கடினமாக தான் என்னை வளர்த்தினாங்க. ஏன்னா ஒரு செக்ரட்டரியினுடைய பிள்ளையை யாரும் குற்றம் சொல்லிடக்கூடாது என்பதற்காக மிக மிக கடினமாக எங்கள் அக்கா மாதிரியும் என்னையும் அவ்வளவு கடினமாக வழி நடத்தினாங்க. எங்கள் அம்மாவும் அதில் ஒன்றும் சளைத்தவரல்ல, அவங்களும் கடினமாகவே எங்கள் அக்கா மாதிரியும் என்னையும் அவங்க நடத்தினாங்க. ஆலயத்துக்கு போகிற சமயத்தில் அக்காமார் எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கள் அம்மா ஹாஸ்டல் வார்டன் மாதிரி பின்னாடி போவாங்க. ஆலயத்தில் போய் உக்காந்ததுக்கப்புறம் ஆராதனை முடித்து வீட்டுக்கு திரும்பின உடனே 2-3 அக்காமாருக்கு பயங்கரமாக திட்டு வரும். என்னன்னாக்கா, நீ இத்தனை தடவை திரும்பி பார்த்த, இதுதான் அம்மாவுக்கு வர்ற கோபம். யார் தான் கூப்பிட்டாலும் சரி, எந்த காரணத்து கொண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது. சாதாரணமாகவே கல்லூரிக்கு போகிற பெண்களோ அல்லது உயர்நிலை ஹைஸ்கூலில் போகிற பெண் பிள்ளைகளோ கூட்டமாக செல்லுகிற சமயத்தில் வாலிபர்கள் பின்னாடி இருந்து கைத்தட்டி கூப்பிடுகிறதும் கிண்டல் கேலிகள் செலுத்துறதும் பார்க்கலாம். அப்படி செய்கிற சமயத்தில் யாராவது திரும்பி பார்த்து திரும்பி பார்த்தே போனாங்கனாக்கா, அந்த வாலிப பிள்ளைகள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏய், அது திரும்பி பார்க்குது, இது படியும் போல இருக்குது, இது இப்படி தான் சொல்லுவாங்க. திரும்பி பார்க்கிறவர்கள் பலவீனமானவர்கள் என்பது வாலிபர்களுடைய எண்ணம். இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி இருக்க எங்கள் அம்மா அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. ஆலயத்தில் இருந்தும் கூட திரும்பி திரும்பி பார்க்கக்கூடாது, இத்தனை தடவை திரும்பி பார்த்த, நீ இத்தனை தடவை திரும்பி பார்த்த. அப்போ எங்கள் அக்கா மாதிரி சொல்லுவாங்க, இந்த அம்மாவுக்கு வேலையே வேலையே இல்லையா, எங்களே தான் பார்த்துட்ருக்கிறதா, அப்போ ஆலயத்தில் நீங்கள் ஒன்றும் கவனிக்கிறது இல்லை, இப்படி அக்கா மாதிரி சொல்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த கோபத்தில் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்கா மாரை வளர்த்துகின்ற சமயத்திலையும் கூட
ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வளர்த்துவாங்க. எந்த ஒரு வாலிபனுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் அதிகமான சோதனை உற்பத்தி ஆகிற இடம், மனோதத்துவ சைக்காலஜியில் சொல்லப்படுகிற இடம், ஒன்று டாய்லெட் பாத்ரூமு, மற்றொன்று ராத்திரி படுக்கையில் கண்களை மூடி தூங்கும்போது. இந்த ரெண்டு இடத்துலேருந்தான் வாலிபர்களுக்கு நிறைய யோசனைகளும் தவறான எண்ணங்களும் உற்பத்தி ஆகிற இடம். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் பாத்ரூமுக்கோ டாய்லெட்டுக்கோ போனவங்க அதிக நேரம் செலவழிக்க கூடாது. அப்படி செலவழித்தால் பெற்றோர்கள் அதை மிகவும் ஜாக்கிரதையாக கவனித்து போனோமா வந்தோமான் இருக்கணும். அங்கே அதிகமான நேரங்களை செலவழிக்கக்கூடாது. அந்த சோதனை அந்த பாத்ரூம்லேயோ அந்த டாய்லெட்லேயோ தன்னையும் தன்னுடைய சரீரத்தையும் பார்க்கும்போது அதிகமான உணர்ச்சிகள் எழும்புவதற்கு அந்த இடம் காரணமாக இருக்கும். ஸோ அதிகமான சோதனைகள் உருவாவதற்கும் காரணமாக இருக்கும். அப்போ எங்கள் அம்மா சைக்காலஜி படித்தது கிடையாது, 13 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களாம். அந்த காலத்தில் அவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ரெண்டு அக்காமார் மாத்திரம் அதிகமான நேரத்தை எடுத்துக்குவாங்க. அப்போ அம்மா அவங்கள பார்த்து ரொம்ப திட்டுவாங்க, நானும் கவனிச்சுட்டு தான் வர்றேன், நீங்கள் ரெண்டு பேர் மாத்திரம்தான் டாய்லெட்டுக்கு போனால் ரொம்ப நேரம் எடுக்கிறீங்க. இன்னொரு தடவை நான் அதை கவனித்தேன் அப்படின்னாக்கா 1 மாதத்துக்கு நீங்கள் குளிக்காம தான் காலேஜுக்கு போயாகணும். இப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது அக்காமார்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துடும். மனுஷன் நிம்மதியாக இருக்கிற ஒரே ஒரு இடம் டாய்லெட்டும் பாத்ரூமும் தான். இந்த வீட்டில் இந்த இடத்துல கூட சுதந்திரம் இல்லைனாக்கா இது என்ன ஜெயிலா, அம்மா என்ன ஜெயில் வாடனா, இப்படி முணுமுணுக்கிறத என்னுடைய காதில் நல்லா நான் கேட்டிருக்கேன் சின்ன பையனாக இருக்கும்போது. இப்படி ரொம்ப கோபத்தோடு பேசுகிறதுனால எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காமார் வச்சிருக்கிற பேர், மிளகாவில் 3 விதமான மிளகாய் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒன்று சிகப்பு மிளகாய், அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, திருநெல்வேலியில் வத்தல்னு வாங்க, காஞ்ச மிளகான்னு வாங்க, இப்படி விதவிதமாக. ரெண்டாவது இந்த பச்சை மிளகாய் ஒன்று இருக்கும். மூணாவது ஒரு மிளகாய் சுண்டு விரலுக்கும் சின்னதாக தான் இருக்கும், பயங்கர காரம். ஆந்திராவில் எல்லாத்துக்காகக்கும் அந்த மிளகாவை தான் உபயோகிப்பாங்க. அதனால தான் ஆந்திராவில் போயிட்டு வர்றவங்கெல்லாம் சீதபதியோடு வர்றது பார்ப்போம் நம்ம, ஏன்னா அந்த பயங்கர காரத்தோடு இருக்கும் அது. அந்த மிளகாவுக்கு கேரளாவில் காந்தாரின்னு பேர், எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காமார் வச்ச பேர் காந்தாரி. தா காந்தாரி வர்றாங்க வர்றாங்க, ஏ எல்லாம் உள்ளே கொடுப்போம். இப்படி தான் அக்காமார்கள் கிண்டல் அடிப்பது சொல்கிறதும் கோபத்தில் சொல்கிற வார்த்தை அது. அளவுக்கு மீறி கண்டித்தா இப்படி தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறதில்லை. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிறதில்லைன்றதுனால நம்ம கண்டிக்காமல் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. ஆகவே தான் ரொம்ப கடினமாக எங்களை வழி நடத்தினாங்க. இப்படி வழி நடத்தினாலும் என்னுடைய இஷ்டம் போல தான் நானும் வாழ ஆரம்பித்தேன். செல்லம் காமிக்காமல் வளர்த்தியும் கூட எனக்கு இந்த சினிமாவில் ரொம்ப ஈடுபாடு, சினிமாவில் பின்னணி பாடகனாக வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அரசியலில் ரொம்ப ஈடுபட ஆரம்பித்தேன். அறிஞர் அண்ணாதருடைய காலத்திலிருந்து அவருடைய ஒரு விசிறியாக ரொம்ப செயல்பட ஆரம்பித்தேன். அந்த ஒரு அரசியல் தொடர்பு எனக்கு ஏற்பட்டதுனால கண்ணதாசன், பா கண்ணன், அரங்கணல் இப்படிப்பட்ட கழக தலைவர்களுடைய தொடர்பு நெருக்கம் எனக்கு அதிகமாக ஏற்பட்டு என்னுடைய ஆசையை அவர்கள் நிறைவேற்றினாங்க. சினிமாவில் பாடுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. சேலம் மாடர்ன் தியேட்டர் என்று சொல்லப்படுகிற சினிமா ஸ்டூடியோவிலிருந்து வெளிவந்த ஒரு சினிமாவில் பாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஆசை, அது என்ன சினிமா சார் அது, சொல்ல மாட்டேனே. இதுக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டு தான் இருந்தேன், என்ன ஆச்சு இது வரைக்கும் சினிமா பார்க்காதவெல்லாம் அந்த சினிமா வந்த உடனே அட நம்ம டாக்டர் பாடின பாட்டு இதில் தான் வருதாமேன்னு அதை பார்க்க போய் தொடர்ந்து அப்புறம் அதுக்கே அடிமையாக ஆரம்பித்தாங்க. ஒருத்தன் சாட்சியே ஒருத்தனை கெடுக்கும்னா
அதுக்கு சொல்லாம இருக்கிறதே நல்லது. ரெண்டாவது, சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சோலோ பாடல, தனி பாடல் பாடவில்லை. குரூப் சாங், கோஷ்டி கானம் சொல்லுவாங்க, அந்த குரூப் சாங்கு நான் பாடினேன். ரெண்டு அல்லது மூன்று பேர் அப்படி சேர்ந்து பாடுனேன். அந்த பாடல்ல என் குரலையே கூட நான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப பெருமை. இந்த சினிமாவில் பாடிட்டேன், என் பேரு ரெக்கார்டில் வந்துருச்சு. அதனால கழக நாடகங்களில் அந்த பின்னணி பாடகளுக்காக நான் போகும்போது, இந்த சினிமாவில் பின்னணி பாடகன் அவன் தான், அவர் தான் இந்த நாடகத்தில் பாடுகிறார் என்று வால் போஸ்ட்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படியாக எப்படியாவது பின்னணி பாடகனாக நான் முன்னேறிடணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ள வர ஆரம்பித்தது. நாடகம் முடிய அதிகமான நேரம் எடுக்கும். ராத்திரி 2 மணி 1.5 மணி இப்படி தான் நாடகம் முடிகிற நேரம். அப்போ நாடகம் முடித்து கடைசி ஜனகணம் முடிகிற வரைக்கும் நான் இருக்க வேண்டியிருக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். அப்பா ரயில்வேல இருக்கிறதுனால அவங்க நான் எத்தனை மணிக்கு வரேன் எத்தனை மணிக்கு போகிறேன்றது தெரியாது. சில சமயங்களில் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வீட்டில் இருக்கும்போது 2 மணிக்கு ஒரு நாள் வந்தபோது அப்பா கேட்டாங்க, இவனா 2 மணிக்கு இந்நேரத்தில் இப்படி வர்றான், எப்பவுமே இப்படி தான் வர்றான் அவன். அப்பா அம்மா சொன்னாங்க, இல்லை அவன் நாடகத்துக்கு போனான், என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், நாடகத்தில் அவன் பாடுறான்றத வால் போஸ்ட்லாம் நம்ம பையன் பேர் வந்திருக்குங்க. அப்போ தான் அப்பா சொன்னாங்க, என்ன நீயே அவனை ரொம்ப புகழ்ற, நீ அப்பா அது உனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது, நீ தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறியா. இப்படிப்பட்ட காரியத்துக்கு பயனை நாம பெற்கலை, ஆகவே நீ ஜாக்கிரதையாக இந்த காரியத்தில் இருக்கணும். இனிமே நாடகம் கீடகம் என்று சொல்லி அவன் போறதா இருந்தா அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அதுக்காக நாம அவனை வளர்த்தலை. அவன் லைன் கொஞ்சம் வித்தியாசமா போக ஆரம்பிச்சிருக்குது. சினிமா லைன்ல போனா எவனும் உருப்பட முடியாது. இதை நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சும்மா அவன் வால் போஸ்ட்ல பேர் வந்திருக்குதுன்றதுனால ரொம்ப பெருமையா நீ பேசிட்டு உக்காந்துட்டு இருக்காத. இதோட சரி, இன்னொரு தடவை அவன் 6:30 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா அவனை நீ சேர்த்தாத. அப்படி ஒரு மகன் இல்லைன்னு அப்படியே திருப்பி அனுப்பிடு. எங்க அம்மா எங்க அப்பா சொல்றதை விட டபுள் மடங்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சொன்ன மாதிரியே அதே மாதிரி செய்வாங்க. எத்தனையோ நாள் 20 நிமிஷம் லேட்டானா கூட கதவு திறக்க மாட்டாங்க. அப்படி பல நாள் கதவு திறக்காம எங்க வீட்டுக்கு முன்னாடி படுத்திருக்கிற நாயை விரட்டிட்டு நாய் படுத்திருக்கிற இடத்த சாக்கு பையில நான் படுத்து தூங்குவேன். பனியிலையும் மழையிலையும் காலையில பால் கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. அவங்களுக்காக கதவு திறக்கும் போது அப்போ நான் உள்ள போய் மறுபடியும் படுத்துக்குவேன். இப்படி அடிக்கடி அடிக்கடி என்னை வெளியே படுக்க வைக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. தயவு ஆட்சணையுமே எங்க அம்மா பார்க்கவே மாட்டாங்க. ஆகவே நிறைய நாள் நான் வெயிலில் வெளியே பனியிலையும் மழையிலையும் நாய் படுத்திருக்கிற இடத்துல படுக்கிற நிலைமை வந்தபோது எனக்குள்ளே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட வீட்டில் இனிமே நாம இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போறதுதான் நமக்கு நல்லது. நமக்கு ஒரு சுதந்திரம் வேணும். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு ஆசையே சுதந்திரம் தான், ஒரு ஃப்ரீவில் வேணும். எந்த சுதந்திரத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னாக்கா அது சுதந்திரமா அனுபவிக்க முடியாது. நம்முடைய நாட்டில் கூட சுதந்திரம் வந்ததுக்கு பிறகுதான் பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாச்சு. காரணம், சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இல்லாம போயிடுச்சு, கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு. எந்த சுதந்திரத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு, ஒரு எல்லை உண்டு. அதை நான் மீறினேன். அந்த சுதந்திரத்தை நான் அதிகமாக விரும்ப ஆரம்பித்தேன். ஆனா எங்க அப்பா அம்மா மிகவும் கடினமாக நடந்தாங்க. ஆகவே வீட்டை விட்டு வெளியே போகலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கம்பியில் சுருகிட்டு காலங்காத்தால் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அங்கே பொட்டலமும் இல்லை ஒன்றும் இல்லை. பொட்டலம் எங்கே போச்சு? சரி, இப்போ தேடிட்டு இருக்க நேரம் இல்லை, பெட்டியில் வேறு துணி இருக்கும், அதையாவது எடுத்துகிட்டு போகலான்னு பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டி காலியாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லா துணியும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே நேராக எங்கள் அம்மாக்கிட்ட போனேன். எனக்கு தெரியும், என் துணியெல்லாம் நீங்கள் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டீங்கன்னு தெரியும்,
கொடுங்க நான் போறேன், நான் வீட்டை விட்டே போறேன், எனக்கு இங்க இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. அப்போ எங்க அம்மா ஓன்னு அழுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன், போகாத போகாத என் மகனே இப்படிலாம் சொல்லி அழுவாங்கன்னு. ஆனா டபுள் மடங்கு கோபம் வந்துருச்சு அம்மாவுக்கு. வீட்டை விட்டு போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு இல்ல, உன் கைய காலை முறிச்சு தரேன், நீ எப்படி போற நான் பாக்குறேன் சொல்லி தர தரன்னு என்ன பிடிச்சி இழுத்துட்டு போய், எங்க வீட்டுல ரெண்டு தூண் இருக்குதுங்க, அது எனக்குனே தான் கட்டினானோ என்னமோ தெரியல, ஆச்சு போச்சுன்னா அதுலதான் கயிறை போட்டு கட்டி, காலையும் கயிறை போட்டு கட்டி, குச்சில அடிச்சா கட்டுப்படி ஆகுதுலன்னு ரப்பர் ஹோஸ கட் பண்ணி வச்சிருப்பாங்க எங்க அம்மா, அதுலதான் பயங்கரமா விளாசுவாங்க. எங்க அம்மா அடிக்கும் போது அம்மாவுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற வரைக்கும் அடிப்பாங்க. அக்கா மாதிரிலாம் சுத்தில நின்று அழுதுட்டு இருப்பாங்களே தவிர யாருமே கிட்ட வந்து தடுக்கவே மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு கோவம் தான், எங்க அப்பாவே பக்கத்துல வரமாட்டாரு. ஆகவே அங்க எல்லாம் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க, அம்மாவுக்கு மூச்சு வாங்க ஈச்சையில போய் படுத்துட்டாங்க. காலையில ஆச்சு, எனக்கு இட்லி தோசை ஒண்ணும் இல்ல, காப்பி இல்ல, மத்தியானம் சாப்பாடு இல்ல, கட்டின மாதிரியே தூண்ல இருக்கிறேன், சாயந்தரம் ஆக ஆக தளர்ந்து போயிட்டேன். அப்பதான் அம்மா சொன்னாங்க, சரி அவன் கைய காலை அவுத்துட்டு காப்பி டீ கொடுத்து கொண்டு போய் படுக்கவே அப்படின்னாங்க. அப்புறம்தான் அக்கா மாரு வந்து, ஏன் இப்படி அடி வாங்கி சாகுறேன், ஏன் நாங்கெல்லாம் இந்த வீட்டுல இல்லையா, அதே மாதிரி கட்டளை தான், அதே மாதிரி தான் அப்பா அம்மா நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க, ஏன் நாங்கெல்லாம் அப்படி அடங்கி இருக்கிறோமே, உன்னாலேயே அடங்கி இருக்க முடியல, இப்படி திட்டிக்கிட்டே எனக்கு காஃபி கொடுத்து என்ன படுக்க வச்சாங்க. அப்ப நான் படுத்துட்டு இருக்கும் போது நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், எங்க அம்மா ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் பையனே இல்லை, அதனால உன்னை நாங்க ரெண்டு முறம் தவிடு கொடுத்து விலைக்கு வாங்கணும், என் வேல்யூ எவ்வளோ மோசமா இருக்குது பாத்தீங்களா, ரெண்டு முறம் தவிடு கொடுத்து இன்னும் வாங்கினாங்களாம். இப்படி அடிக்கடி சொல்றத பார்த்த உடனே, உண்மையிலேயே எங்க அம்மா பெத்த பிள்ளையா இருந்தா என்னை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களா, என்னை விலைக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க, அப்புறம் ஏன் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும். அடுத்த நாள் நான் குளித்தேன், ட்ரெஸ் பண்ணேன், சர்டிஃபிகேட்லாம் கையில் எடுத்தேன், நேராக எங்கள் அம்மாட்ட போனேன். அம்மா நேற்று நான் திருட்டுத்தனமாக போகணும்னு நினச்சேன், இன்றைக்கி நான் பகிரங்கமாக போகிறேன், நீங்கள் அடித்தாலும் சரி, என்னை இங்கே கொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன். ஸோ வாலிப பிள்ளைகளுக்கு சில சமயத்தில் ஒரு எல்லைக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப மீறிப்படுவாங்க. அந்த மாதிரி உள்ள மீறுதல் தான் என் வாழ்க்கையிலையும் சம்பவித்தது. இப்ப அம்மாவுக்கு கோபம் வரல, ஆனா ரொம்ப இறங்கி பேசினாங்க. டேய் நான் உன்னை அடிக்கிறது எதுக்காக, நான் திட்டுறது எதுக்காக, எனக்கு இருக்கிறது நீ ஒரு பையன்தான். மற்றவங்கெல்லாம் மூத்த அக்கா மாரா இருந்தா கூட அவங்க கல்யாணத்தெல்லாம் பையன் நீ தானப்பா பொறுப்பெடுத்து நடத்தணும், நீயே இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறேய, அதனாலதான் உன்னை அடிச்சு பாக்குறேன், திட்டி பாக்குறேன். இப்ப தோளுக்கு மேல வளர்ந்துட்ட, இனி நான் உன்னை திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, உனக்கு போகணும்னு இஷ்டம் இருந்தா போ, அதுக்காக நாங்கெல்லாம் உன்னை கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது என்று சொல்லி சொல்லிட்டாங்க. இல்லம்மா நான் போனாதான் நல்லது என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ போன உடனே எனக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது, மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறதுக்கு போனால் உடனே எனக்கு மிலிட்ரியில் வேலை கிடைச்சிரும்னு சொல்லி நேராக மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற இடத்துக்கு போனேன். அங்கே போன உடனே நிறைய பேர் வாலிபர்கள் நிற்கிறாங்க, சட்டையை கழட்டுன்னா ஒருத்தன், பனியனை கழட்டுன்னா, ஹைட்டு வெயிட் எல்லாம் எடுத்து டேப்பை வச்சு நெஞ்ச அளவு பார்த்துட்டு, தம்பி உனக்கு நெஞ்ச அளவு இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், சார் சார் நான் வீட்டு விட்டு வெளியே வந்திருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தம் பிடிக்கிறேன் சார், கொஞ்சம் நல்லா பிடிச்சி பாரு சார். அப்போ அவன் சொன்னான், நீ மூச்சு இழுத்தாலும் விட்டாலும் ஒரே மாதிரி தான் பார்க்குற, அதனால நீ உடம்பை தேத்துட்டு அப்புறம் நீ வந்தா போதும் அப்படின்ட்டாங்க. உடனே நான் சொன்னேன், உள்ள மேஜர் இருக்கிறாரு ஆஃபீஸர், அவர்கிட்டயாவது நான் ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கிறேன், அதுக்காவது அனுமதி கொடுங்க சார், போய் கேளு, நான் என்னத்துக்கு தடுப்பானேன், எங்கே போனாலும் உனக்கு கிடைக்க போகிறதில்ல, நான் தடுக்கலை, போய் கேளு. உடனே மேஜருடைய ரூமுக்கு போய் மேஜர்கிட்ட விவரத்தெல்லாம் நான் சொன்னேன், இப்படி வீட்டு விட்டு வந்திருக்கிறேன், திரும்பி போக எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. அப்போ அவர் சொன்னார், தம்பி உன்னுடைய நெஞ்சளவு நான் பார்த்தேன் இந்த லிஸ்ட்டில், ஓரளவுக்கு குறைவாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் எடுத்துக்குவோம், சிபார்சே இல்லாத எடுக்கிற ஒரே உத்தியோகம் இந்த பட்டாள உத்தியோகம் தான், மிலிட்ரி தான், ஆனா உனக்கு அளவுக்கு மீறி குறைஞ்சிருக்குதுப்பா, அதனால இப்ப நான் எடுக்க முடியாது. அப்ப நான் ஒரு பொய் சொன்னேன், சார் நான் 2 மாசம் டைஃபாய்டு வியாதியிலிருந்து வந்திருந்தேன், அதனால நல்லா தின்ன குண்டாயிடுவேன் சார் நான். அப்பதான் சொன்னேன், அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது தம்பி, போய் குண்டாயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப வெளியே வந்தபாடு வீட்டுக்கு போக எனக்கு பிரஸ்டீஜ் இடம் கொடுக்கல, இனி என்ன செய்யறது,
அப்ப பேப்பர்ல பார்த்தேன், திருவண்ணாமலைன்ற இடத்துல அங்க தாசில்தார் ஆபீஸ்ல ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. இங்க நான் ஒரு ட்ரேடுக்காக எழுதியிருந்தேன், அதனாலதான் அவ்வளவு கெடுபிடி போல் இருக்குது. ட்ரேடு வேணா ஒண்ணு வேண்டாம், மிலிட்டரியில பார்பர் வேலை செய்யறவனும் யூனிஃபார்மோட செய்யறான், அவனும் மிலிட்டரிக்காரன் தான். கிச்சன்ல வேலை செய்யறவன் அவனும் யூனிஃபார்மோட தான் செய்வான், அவனும் பட்டாளக்காரன் தான். இதுல ஏதாவது ஒரு வேலை கூடவா கிடைக்காது, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப திருவண்ணாமலைக்கு எப்படி போறது, கையில காசு இல்லை. அக்கா மாறிட்டதெல்லாம் கெஞ்சி கூத்தாடி பஸ்ஸுக்கு மாத்திரம் டிக்கெட்டுக்கு எவ்வளவோ அதை மாத்திரம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து என் கையில கொடுத்தாங்க. அதுக்கு மேல அவங்க ஒரு பைசா கூட கொடுக்கல. பஸ் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல உட்காந்துக்கிட்டேன். மத்தியானம் 2:30 திருவண்ணாமலை போய் சேர்ந்துச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனா டீ குடிக்க கையில பணம் இல்லை. சரி இப்ப டைமை வேஸ்ட் பண்ணாம எப்படியும் வேலை கிடைச்சிருன்ற நம்பிக்கையில தான் நான் வந்துட்டேன். ரிட்டர்ன் டிக்கெட் கூட அவங்க எனக்கு பணம் கொடுக்கல. ஆகவே தாசில்தார் ஆபீஸுக்கு நேரா போனேன். அங்க பார்த்தா அங்கேயும் நிறைய வாலிபர்கள், 100-200 பேர் வரிசையில் நிற்கிறான். அவன் பெரிய பெரிய ஏத்தம்பழம், நேந்திரம்பழம், வாழைப்பழம் சீப்பு சீப்பா வாங்கி வாங்கி தின்ன முடியாம முக்கி முக்கி தின்றானுங்க. ஏன்னாக்கா பழம் சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும், அதுக்காகவே அந்த பழத்தை தின்னு வெயிட் அதிகமாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. நான் காலையில தின்ன இட்லி அது எங்க போச்சுன்னு தெரியல, இருக்கிற வெயிட்டும் குறைஞ்சி அங்க போய் நிக்கிறேன். அதே மாதிரிதான் சட்டையை கழட்டினா படியினை கழட்டினா நேரா மேல மேல கூட்டிட்டு போய் என்ன ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்துட்டு டேப்பே பிடிச்சி பார்க்கலீங்க போயிட்டு வந்துட்டான். நான் சொன்னேன், என்ன சார் டேப்பே பிடிக்கவே இல்லை, எங்களுக்கெல்லாம் குத்து மதிப்பாவே தெரியும் தம்பி, உனக்கு நெஞ்சளவு சரியில்லை நீ போயிட்டு வா. அப்ப நான் சொன்னேன், சார் கொஞ்சம் சிரிச்சு கிரிச்சு ஏதாவது ஓரமா பார்த்து வைங்க சார் அப்படின்னு சொன்னேன். இல்ல தம்பி உனக்கு அளவே சரியில்லை போயிட்டு வா. அப்பதான் சொன்ன யோசனை பண்ணேன், இனி வெக்கமானும் பார்த்து பிரயோஜனம் இல்லை, உள்ள இருக்கிற மேஜருடைய காலையே போய் பிடிச்சிட வேண்டியது அப்படின்னு நானே தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். உடனே நான் மேஜரை பார்க்கணும். உடனே அவர் சொன்னார், போய் பாரு மகராசனா பாரு, நான் என்னதுக்கு தடுப்பானேன். அப்போ மனசுக்குள்ளேயே எப்படி காலில் உழுகணும், எப்படி காலை பிடிக்கணும் எல்லாம் நானே மனசில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். நேராக மேஜருடைய ரூமுக்கு போனேன். ரூமுக்கு போன உடனே மேஜரை பார்த்த உடனே ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. சேலத்துலேருந்து அதே மேஜர் தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு, நிச்சயமாக அவர் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். என்னத்துக்கு அநாசியமாக அவர்கிட்ட போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ஆகவே உள்ளே போனேன், நானாக திருப்பி வந்துட்டேன். அவரே கைத்தட்ட, தாதா என்ன நீ பாட்டுக்கு வர்ற, நீ பாட்டுக்கு போற, ஆமா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. ஒன்றும் குழம்பாதீங்க சார், நேற்று சேலத்தில் பார்க்கல, யாரும் அந்த நெஞ்சளவில் அதே ஆள் தான் சார், அதே ஆள். ஏன்பா ஒரு ராத்திரிக்குள்ள நெஞ்சளவு கூடி போயிடுமா என்ன? நான் சொன்னேன், சார் நான் நல்லா பாட்டு பாடுவேன் சார், ரெக்கார்டெலாம் கொண்டு வந்திருக்கிறேன், கப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், நிறைய பாட்டு போட்டியிலலாம் பரிசு வாங்கி சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், அதெல்லாம் பாருங்க சார். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, சைனாக்காரங்கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் ஆள் எடுத்துட்டு இருக்கிறோம், சண்டை போடுற இடத்துல நீ பாடிட்டு உட்காந்து யார்ப்பா கேட்கறது, நீனா இடம் தெரியாம வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிற, போப்பா ஸ்டுடியோவுக்கு போ, நாடகத்துக்கு போ, அதுதான் உனக்கு சூட்டபிள் பிளேஸ், போயிட்டு வா. அப்ப நான் சொன்னேன், சார் ரெண்டு தீர்மானத்தோடு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன், ஒன்னு எனக்கு வேலை கிடைக்கணும் இல்ல தற்கொலை தான், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு நடக்கும். அப்ப அவர் சொன்னார், அதா தாதா அப்படி இப்படி சும்மா செத்து தொலைச்சிடாதீங்க, நீங்களாம் சும்மாவா சாவீங்க, லெட்டரை சொறிவிட்டு சாவீங்க, அதில் என் பேர்லாம் எழுதுவேன், நாளைக்கு போலீஸ் என்கொயரின்னு என்ன தேடிட்டு வரும், ஒரு காரியம் செய், நாளைக்கு மெட்ராஸில் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், வேணா அங்கே வந்து பாரு, உனக்கு தர்ற மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் போட்டு தரேன், ஆனால் முழுசும் நம்பி வந்துடாத, கிடைச்சாதான் கிடைக்கும் இல்லைன்னா அப்போ என்ன குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், வான்னு சொன்னீங்களே சார் அது ஒன்றே போதும். உடனே அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ நான் எப்படி மெட்ராஸுக்கு போகிறது, கையில் காசு இல்லை, முதல்ல பசியை தீர்த்துக்கணும். ஓட்டலில் இலவசமாக தண்ணி தான் கிடைச்சிது, வயிறு ரொம்ப குடிச்சு கழுக்கு முழுக்குன்னு சத்தத்தோடு வெளியே வந்தேன். பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் கேட்பான், ட்ரெயினில் ஏறினா டிக்கெட் கேட்க மாட்டான்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே நேராக ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறிட்டேன். அந்த ட்ரெயினும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக போச்சு, பேசஞ்சர் ஆனதுனால பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு ஸ்டேஷனாக நிற்குது, நிற்கிற இடத்தெல்லாம் டிடிஆர் ஏறுறான், முன்னாடி இறக்கி விட்டா பின்னாடி எரிக்கிறது, பின்னாடி இறக்கி விட்டா முன்னாடி எரிக்கிறது, பேஜாரா போச்சு. கடைசியில விழுப்புரம் வரைக்கும் பார்த்தேன், இப்படி டிடிஆர் நானும் இப்படி ஓடி பிடிச்சி விளையாட முடியாது, ஆகவே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா பார்த்து நம்ம ஏறிக்கலாம், விழுப்புரம் விட்டா
நேரா செங்கல்பட்டு, செங்கல்பட்டு விட்டா நேரா எக்மோர் தான். ஆகவே அந்த ட்ரெயினா பார்த்து போலான்னு சொல்லி பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாம் விட்டுட்டு காத்திருந்தேன். விடிகாலம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. அன்னைக்கு பார்த்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கல்யாண கும்பல் போல் இருக்குது. குப்புன்னு இறங்கினாங்க. லக்கேஜ் போடுற இடத்துல ஈஸியா படுக்கிறதுக்கு எனக்கு இடம் கிடைச்சிருச்சு. ஜம்முன்னு ஸ்லீப்பர்ல படுக்கிற மாதிரி இந்த காலை நீட்டி படுத்துட்டேன். ஆனா தூக்கம் வரலீங்க. திக்கு 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 திக்குன்னு அடிக்குது. வண்டி போடப்படுற நேரத்துல பார்த்தா உள்ள உக்காந்து இருக்கிறவன், வெளியே இருக்கிறவன், எவனை பார்த்தாலும் போலீஸ்கார் மாதிரியே தெரியுது, யாரை பார்த்தாலும் டிடிஆர் மாதிரியே தெரியுது. எங்கேயாவது இறக்க விட்டாக்கா நாளைக்கு மெட்ராஸ் போய் சேர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேல இருந்து கீழே குதிச்சேன். வண்டி புறப்பட்ட உடனே நேரம் அந்த கேரேஜுக்குள்ள இருக்கிற கக்கூஸ்குள்ள பூந்து கதவை தாப்பால் போட்டேன். அன்னைக்கு ராத்திரி பூந்த வந்தாங்க. அடுத்த நாள் காலையில வர கக்கூசை விட்டு வெளியவே வரல. காலங்காத்தால சில அர்ஜென்ட் கேசங்களாம் கதவு தட்டுச்சு, ஒருத்தனுக்கும் திறக்கலையே. காலையில 7:30 மணிக்கு எக்மோர் ஸ்டேஷன் வந்து சேர்ந்துச்சு. மெதுவா கதவை திறந்து ஜனங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் ஆப்போசிட் செல்ல எகிரி குதிச்சு எப்படியோ மெட்ராஸ்குள்ள நுழைஞ்சிட்டேன். சோல்ஜர்ஸ் போர்டில் தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அங்கே பார்த்தா 200-300 வாலிபர்கள் நிற்கிறாங்க. அவன் கப்பும் சாசரும் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறான். எங்கே போய் நின்னாலும் அதே நெஞ்சளவு. என்னத்துக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் திறந்து திறந்து காமிச்சிட்டு. அப்போ நான் சொன்னேன், மேஜர் இன்னைக்கு வர சொன்னார், நேற்று திருவண்ணாமலை பார்த்தேன், அந்த மேஜர் தான். ஆமாம் ஆமாம், அவரே தான், நேராக நீ ரூமுக்கு போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டார். நேராக நான் மேஜருடைய ரூமுக்கு போனேன். என்னை பார்த்த உடனே சொன்னாரு, அடடே நீ வரமாட்டேன்னு நினைச்சுதான்ப்பா நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. சார் 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 அப்படி இப்படி சொல்லிடாதீங்க, ராத்திரி முழுவதும் நான் கக்கூசிலிருந்து வந்தேன் சார். நான் எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே அப்போ சொன்னார், தாப்பா கொடுக்குற எல்லா எடுக்க வேண்டிய ஆளெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன், உனக்கு தர்ற மாதிரி வேலை ஒன்றுமே இல்லை, ஒரு காரியம் செய்கிறேன். 2 மாதம் டைஃபாய்டில் இருந்தேன், அதனால தான் நான் மெலிஞ்சிருக்கிறேன், குண்டாகலன்னு சொன்னேன் இல்லையா, 1 மாதம் உனக்கு நல்லா சாப்பாடு போடுறேன், நீ உடம்பு நல்லா தேறிச்சுன்னா மிலிட்டரியிலேயே உனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரேன், என்னோட கூட வர்றியா அப்படின்னு கேட்டார். ஓசிலேயே சோறு போட்டால் யார் சார் வேணான்னுவா, இப்பவே வர்றேன் இப்பவே வர்றேன். உடனே என்ன ஓரத்தில் உட்கார வச்சிட்டார். அங்கெல்லாம் எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே ராத்திரி அவருடைய காரில் ஃப்ரண்ட் சீட்டில் என்ன உட்கார வச்சு இவர் பின்னாடி நீட்டி படுத்துட்டார். கார் போயிட்டே இருக்குது. விடிகால நேரத்தில் ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ள டவுனுக்குள்ள வண்டி உள்ள நுழையுது. இது எந்த ஊராக இருக்கும்னு பார்க்குறேன். ஒவ்வொரு கடை போர்டை பார்த்த உடனே பெங்களூரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஓ, பெங்களூர்ல தான் இவருடைய வீடு போல் இருக்குது, இவருடைய வீட்டில் தான் உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு கிப்பாடு போட்டு என்ன தேத்துவாரு அப்படிதான் நினைச்சேன். ஆனால் காரு நேராக மிலிட்டரி கேம்புக்கே போயிடுச்சு. மிலிட்டரி கேம்ப்ல மேஜருடைய கார் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் செல்யூட் அடிச்சு அவன் நிற்கிற இடத்துல செலை மாறி நிற்கிறான். ஏன்னா மேஜர் இப்படி அறிவிப்பு இல்லாமல் வந்ததே கிடையாது. எல்லாத்துக்கும் பெரிய தலைவர் தான் அந்த மேஜர். உள்ளே இருக்கிறவர் சுபதார் மேஜர், மற்றவர் இவங்கெல்லாம் மேஜர் கார் உள்ளே வந்துருச்சுன்னே எல்லாம் வெளியே ஓடி வந்தாங்க. காருக்கு முன்னாடி போய் சல்யூட் அடிச்சு அப்படி நின்னாங்க. உடனே ஜன்னலை திறந்துட்டு மேஜர் சொன்னார், இந்த இவனுக்கு 25 நாள் இவனுக்கு நல்ல பேசிக் ட்ரைனிங் கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டு 25வது நாள் யூனிஃபார்மோட என் ஆஃபீஸில் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு மேஜரு தன்னுடைய சொந்த காரில் யாரையும் கூட்டிகிட்டு வந்து ரெக்கமெண்டேஷனே செய்யக்கூடாது ஆஸ் பர் த ரூல். ஆனால் இவர் வந்து இவனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாரு அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க நினச்சாங்க இந்த மேஜருக்கு இவன் மாமனோ மச்சானோ நினச்சி ராஜ உபச்சாரம் பண்ண தொடங்கிட்டாங்க. காலையில் ஒரு மகு நிறைச்சி பால், 2 முட்டை, மத்தியானம் ஆனால் இறைச்சி, சாயந்தரம் ஆனால் ஈரல். அவன் வாரம் ஒரு தடவை தான் ஈரல் தின்னுவான். நான் தினம் ஈரல் தின்னேன், தினம் கறி சாப்பிட்டேன், எல்லா தினம் காலையில் 2 முட்டை நல்லாவே தின்னுங்க. பேசிக் ட்ரைனிங்கும் முடிஞ்சு போச்சு. 24வது நாள் முடிஞ்சிருச்சு. 25வது நாள் மேஜரை பார்க்க வேண்டிய நாள். அதுக்குன்னு எனக்கு ஒரு தனி யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, கேப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ நான் ராத்திரி யோசித்தேன், நாளைக்கு மேஜரை பார்த்தா நிச்சயமாக நெஞ்சளவு எடுப்பார். நாம்ளே நல்லா தானே சாப்பிட்ருக்குறோம், நாம்ளே ஒன்று அளந்து பார்த்தா என்ன, ஒவ்வொரு மிலிட்ரி கேம்ப்லேயும் ஒரு டெய்லர் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. அந்த டெய்லர்கிட்ட போய் டேப்பை வாங்கி நானே பிடிச்சி பார்த்தேன். ஒரு அநியாயங்க 1 இன்ச்சு கூடவும் இல்லை குறையும் இல்லை.
எப்படி வந்தனோ அப்படியே இருக்கிறேன். இந்த 24 நாள் தின்னது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. சரி நடக்கிறது நடக்கட்டும், ராத்திரி முழுதும் சரியாவே எனக்கு தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில ஒரு அவள்தாரி வந்தாரு, என் ட்ரெஸ் எல்லாம் போட்டாரு, ஏதோ கல்யாணத்து மாப்பிள்ளைய அலங்கரிக்கிற மாதிரி. ஏன்னா மேஜர் முன்னால கூட்டிட்டு போறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏதாவது ஒரு ரிமார்க் வந்துருச்சுன்னா கூட்டிட்டு போன அவள்தாரு தான் பிடிச்சிக்குவாங்க. அதனால கேப்பும் அந்த முத்திரையும் எல்லாம் கரெக்டா இருக்குதா எல்லாத்தையும் பார்த்து லெஃப்ட் ரைட் போட்டு நேரம் என்னை கூட்டிட்டு போறார். கூட்டி போய் மேஜருக்கு முன்னாடி சல்யூட் அடிச்சு போய் நின்னோம். நின்ன உடனே இந்த மிலிட்ரி ட்ரெஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, நல்லா கஞ்சி போட்டு நல்லா பும்முன்னு இருக்கும். அந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னே வெரி குட் வெரி குட், குண்டாயிட்ட போல் இருக்குதே, அந்த டேப்ப கொண்டா டேப்ப கொண்டான்னாரு. நான் சொன்னேன், சார் டேப்பு கேப்ப கூப்பிடாதீங்க, நானே வச்சு பார்த்துட்டேன் சார், நான் வஞ்சனை இல்லாம தின்னனே, குண்டு ஆகலை, எனக்கு அழுக ஒப்புத்துட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் யூனிஃபார்மில் அளவே கூடாது. அவர்கிட்ட நான் உத்தரவு கேட்டேன், சார் எனக்கு அழுக போட தோடுது, நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் அழுவேன். அழுகிறதுக்கு உத்தரவு கேட்டவன் நீ ஒருத்தந்தாடா, என் முன்னாடியே நிற்காத, தில் இல்லாதவன், தைரியம் இல்லாதவன், என் முன்னாடி நிற்காத, போப்போ அந்த ரூமுக்கு போய் உட்காந்து அழுதுட்டு அப்புறம் வந்தால் போதும். அதே மாதிரி பக்கத்து ரூமுக்கு போயிட்டு 12 மணி வரைக்கும் நல்லாவே அழுதுங்க. 12 மணிக்கு மேலே அவரே கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னாரு, என்னமோ தெரியல தம்பி, முதல் தடவை உன்னை பார்க்கும்போதே ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும் போல எனக்கு தோணுச்சு, ஒரு காரியம் செய்கிறேன், மெடிக்கல் லைன் உனக்கு படிக்க உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்டார். அப்போ எங்கள் அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் 6 அக்காமாரியும் படிக்க வைக்கப்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார், எங்களுக்கு வேறு வசதிகளே கிடையாது, நாங்கள்லாம் இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கல் காலேஜோ கற்பனை பண்ணி கூட நாங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எளிமையான குடும்பத்துக்குள்ளே இருந்தவங்க நாங்கள், இலவசமாக எனக்கு அப்படி ஒரு கோர்ஸ் கிடைக்கும்னா நான் அதை வேண்டான்னு சொல்லுவேனா? சரி சரி, இப்போ எமர்ஜென்சி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மெடிக்கலுக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, சைனா வார் நடக்க போகுதுன்ற ஒரு சந்தேகம் வந்திருக்குது. ஆகவே நீ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன், பார்க்கலாம் உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்அப் பண்ணி அவரும் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியாச்சு. ஏறக்குரிய 1.5 மாதத்துக்குள்ளேயே எனக்கு பூனா மெடிக்கல் காலேஜில் அழைப்பு வந்துருச்சு. ஒருவேளை இவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரோ இல்லை நேரில் சொல்லியிருப்பாரோ, இவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே அப்படி வந்ததே கிடையாது, டக்குன்னு அங்கே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் போய் சேர்ந்ததுக்கப்புறம் சேர்ந்து படிக்க தொடங்கின உடனே மிலிட்ரி மற்ற ப்ராக்டிஸும் ஃபயரிங் ப்ராக்டிஸும் எல்லாம் அதோடு கூட காலேஜ் படிப்போம். அந்த காலத்தில் அந்த எமர்ஜென்சி பீரியடில் 6.5 வருஷத்தை 3.5 வருஷ கோர்ஸாகவும் 9 மாதம் ஹவுஸ் சர்ஜனாகவும் அவங்க மாற்றி வச்சுருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட எமர்ஜென்சி சமயத்தில் ரொம்ப ரொம்ப படிக்க வேண்டியது, 6 வருஷத்தை சீக்கிரம் படித்து முடிக்க வேண்டியதுனால ரொம்ப என்னால் தாங்கவே முடியல, என்னால் படிக்க முடியல, எப்படியாவது மிலிட்ரியை விட்டு வெளியே ஓடி போயிடணுன்னு 2-3 தடவை நான் ட்ரை பண்ணேன். இனிமேல் எனக்கு இந்த மிலிட்ரி வாழ்க்கை வேண்டாம், நான் பேசாமல் நான் சேலத்துக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். ஆனால் முடியல, 2 தடவை தப்பிக்க முயற்சி பண்ணேன், 1 தடவை செவரு ஏறி குதித்து வெளியில் போகலான்னு பார்த்தேன், முடியல, 2வது தடவை ஏறிட்டேன், ஒரு காலை தூக்கிப்பட்டேன், மன்னொரு காலம் இழுத்தன் இழுத்தேன் வரல, 4 பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அப்போ தான் தெரியுது, பிடிச்சி அப்படியே இழுத்து போட்டு நேராக ஆஃபீஸில் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இந்த பாருப்பா நீ போகணும், உனக்கு மிலிட்ரி வாழ்க்கை இஷ்டம் இல்லைன்னா போயிடு, MBBS கம்ப்ளீட் பண்ணிட்டா நீ 10 வருஷம் நீ சர்வ் பண்ணி ஆகணும், இல்லை 15 வருஷம் சர்வ் பண்ணி ஆகணும், நீ இங்கே இருந்து மிலிட்ரியிலேருந்து வெளியே போகணும்னா MBBS கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போனால் உனக்கு பெர்மிஷன் கிடைக்கும், அது உனக்கு அதுக்கு ஒரு வழி இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே மகன் அப்படின்றத உறுதிப்படுத்த நீ போய் முன்சிப் சர்டிஃபிகேட் கலெக்டர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்தால் ஒருவேளை அதை கன்சிடர் பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு 11 நாள் லீவ் தரோம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆகவே நேராக வீட்டுக்கு வந்தேன், எங்கள் அப்பா அம்மா எழுதுகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தயார் பண்ணேன், எங்களை கேட்காம கொள்ளாமல் பட்டாளத்தை சேர்ந்துட்டான், தயவுசெய்து அவனை திருப்பி அனுப்புங்கன்னு கெஞ்சோ கெஞ்சுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அப்பா அம்மா கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு நான் ஒரே மகன்றதுக்கு அந்த காலத்தில் முன்சிப் சர்டிஃபிகேட் வேணும், அது முன்சிப் சர்டிஃபிகேட் வாங்கி அதை கலெக்டர் அட்டஸ்டேஷன் பண்ணணும், அதையும் பண்ணி கரெக்டாக சோல்ஜர்ஸ் போர்டு வழியாக அதை நான் அனுப்பி விட்டுட்டு நானும் வந்து டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏறக்குரிய 2 மாதங்கள் கழிந்ததுக்கு பிறகு என்கொயரி வந்தது, விசாரணை வந்தது, விசாரணையில் முதல்ல கேள்வி கேட்டது,
உனக்கு இந்திய அரசாங்கத்தில் இந்திய இராணுவத்தில் சேவை செய்ய உனக்கு பிரியமா இல்லையா? அப்போ இந்தியா தேசத்துக்காக நான் சேவை செய்ய எனக்கு பிரியம், ஆனால் பட்டாளத்தின் வழியாக சேவை செய்ய பிரியமில்லை, பட்டாள வாழ்க்கை எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு ஓப்பனாக நான் சொன்னேன். உடனே இவனை இப்பவே அனுப்பி விடுங்க, இஷ்டம் இல்லாதவனை பிடிச்சி இங்கே உட்கார வைக்காதீங்கன்னு சொல்லி உடனே ப்ராப்பர் சேனலாக டிஸ்சார்ஜ் கொடுத்து என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த முறைப்படி வாங்கின அந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தான் இப்போ நான் எக்ஸர்விஸ்மேனாக ஆனதுனால மீதி உள்ள பாடங்கள் எல்லாம் பெங்களூரில் மெடிக்கல் காலேஜில் படித்து 1964 வருஷம் நான் டாக்டராக முடித்தேன். நான் அதன் பிறகு ஒரு கிராம அரசாங்க மருத்துவமனையில் ஒரு டாக்டர் 6 லீவில் போயிருந்தார். அந்த லீவ் வேக்கன்சியில் 6 நான் வேலை செய்தேன். அதன் பிறகு சேலம் பக்கத்தில் டேனிஷ்பெட் என்று சொல்லப்படுகிற இடத்துல பெத்தல் ஃபெலோஷிப், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நண்பர் சுசேஷ ஜபக்குழு அவர்கள் நடத்தின அந்த ஃபெலோஷிப்பில் 800 அநாத பிள்ளைகளை வளர்த்துகின்ற ஒரு இடம், பைபிள் காலேஜ் உண்டு, டெக்னிக்கல் கோர்ஸ் உண்டு, விவசாய பண்ணை உண்டு, இப்படி பல தொழில்களை அந்த பிள்ளைகளுக்கு அவர் படிப்பித்து ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து தொழிலையும் அவர்களுக்கு ஆரம்பித்து கொடுத்து வைத்து விடுவார்கள். இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு சமூக சேவை அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு டாக்டர் அவசியமாக இருந்தது. வருகிற டாக்டர் யாருமே அங்கு 1 மேலே இருப்பது கிடையாது. அது ஒரு ஏற்காடு மலை அடிவாரத்தில் அது இருக்கிறது. அந்த இடத்துக்கு போக அந்த காலத்தில் ஒத்தடி பாதை தான், வண்டிகள் போவதற்குள்ள பாதை இல்லை. யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா ஓமலூர் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு 17 ஒரு மூங்கில்ல தொட்டில் மாதிரி கட்டி வியாதியஸ்தரை சுமந்து செல்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டருடைய அவசியம் இருந்தது. ஆனால் கண்டிஷன் என்ன, மனந்திரும்புதலின் அனுபவம் இல்லாதவங்களை எந்த வேலைக்கும் அவர்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது. எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் இந்த கண்டிஷன் இருக்குதே, நான் மனம் திரும்புதல் எனக்கு இல்லையே. இல்லைங்க, நீங்கள் சும்மா அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நீங்களே நேரில் போங்க, போஸ்டெல்லாம் பண்ணாதீங்க. ஆகவே நானே அப்ளிகேஷனை எழுதி நானே நேரில் போனேன். அப்போ அவங்க கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நான் சொன்னேன் அப்ளிகேஷன் ஃபார்முடைய ஃபஸ்ட்டு காலமே ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் ஃபில்அப் பண்ணணும்னு எழுதியிருக்குது, நான் ரட்சிக்கப்படலைன்னு தெளிவாக எழுதியிருக்கிறேன். உடனே சரி எனக்கு வேலை போச்சுன்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு அதுக்கப்புறமேல சரி நாளிலேருந்து தயவுசெய்து வந்து உதவி செய்யுங்க என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. எப்படி இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு பின்னாடி ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எவனும் கிடைக்காததுக்கு இவனாவது கிடைச்சானேன்னு தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஒரு டாக்டரும் இல்லாத நிலைமையில் இவராவது வந்து கிடைச்சிருக்கிறாரு, ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் என்னை சும்மா விடவே இல்லை. பார்க்குறப்பெல்லாம் மனம் திரும்புதல், ரட்சிப்பு, மனம் திரும்புதல். சாப்பிடும் போதெல்லாம் சுற்றியில் 4-5 சுற்றியில் உக்காந்துக்குவாங்க, அண்ணாச்சி இதை பாருங்கள் வசனம் இப்படி சொல்லுது இப்படி சொல்லுது இப்படி. பேஜாராக இருந்தது. நடக்க விட மாட்டாங்க, நடந்து போகும்போதெல்லாம் மனம் திரும்புதலை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு நாள் காலையில் கிளினிக்கில் உட்காந்துருக்குறேன், 4-5 வாலிப பசங்க தம்பி மாருங்க, அவங்க உள்ளே வந்து அண்ணாச்சி இந்த கேம்பஸில் நாங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், டாக்டர் அண்ணாச்சி நீங்கள் மாத்திரம்தான் இன்னும் ரட்சிக்கப்படல, ஏன் அண்ணாச்சி இன்னும் பாவியாகவே இருக்கிறீங்க? வந்தது கோபம், என்னமோ நான் பாவம் செஞ்சிருமோ, இவனுங்கெல்லாம் பின்னாடியே வந்து பார்த்த மாதிரி பார்க்குறவெல்லாம் என்ன பாவி பாவின்னு. ஆகவே கெட் அவுட்னு சொல்லி துரத்துனேன். அன்னைக்கு போனவங்க தான், அதுக்கப்புறம் என் முன்னாடி நிற்கிறதே இல்லை. அவங்க போய் பெரியவங்க கிட்டலாம் போய் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு, டாக்டர் சாம் கம்லேசன் இன்னும் மற்றவங்கெல்லாம் இது மாதிரி டாக்டர் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாரு, மனந்திரும்புதலை பற்றி இனிமேல் அவர்கிட்ட யாருமே பேச முடியாது அப்படின்ட்டு.
அன்னையிலேருந்து யாருமே என்கிட்ட ஆவிக்குரிய காரியம் பேசுறதே இல்லை. டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்தா முன்னெல்லாம் என் பக்கத்துலேயே 4, 20, 5 பேர் இப்படி நிற்பாங்க. இப்பெல்லாம் அவன் தூரம் தூரம் தள்ளி தள்ளி குமிஞ்ச தலை நிமிராம ஏதோ சாவு வீட்டில் தின்ற மாதிரி தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்மைலிங் கூட இல்லை. குட் மார்னிங் டாக்டர், குட் ஈவினிங் டாக்டர்லாம் சொல்கிறாங்க, ஆனால் யாரும் என்கிட்ட பேசுறதில்ல. சரி, நாம என்னத்துக்கு கிளறுவானே, தொல்லை விட்டுச்சுன்னு பேசாம தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ராத்திரி 2:30 மணிக்கு திடீர்னு 7-8 பேர் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. இந்நேரத்தில் யார் அழுகிறா? உள்ளூரில் இருந்துட்டு விசாரிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் எவனோ மண்டையை போட்டிருப்பான், தந்தி கிந்தி வந்திருக்கும், அதனால தான் அழுகிறாங்க போல் இருக்குது. போய் விசாரிப்போம். அந்த காலத்தில் கரண்ட்டெல்லாம் கிடையாது, லைட்டெல்லாம் கிடையாது. 1964 அப்போது கதவை திறந்துட்டு அந்த இருட்டிலேயே நடந்து போகிறேன். ஸ்கூல் கிரவுண்டில் மணல் கொட்டி கிடக்கிற இடத்துல 7-8 பேர் முட்டுக்காலில் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. முகம் தெரியல, கருகும்முன்னு இருட்டு. சரி, கிட்ட போனால் எதுக்காக தான் அழுகிறாங்கன்னு கொஞ்சம் கேட்கலாமே. ஆகவே நல்லா கிட்ட போனேன். இப்போது சத்தம் நல்லாவே கேட்குது. எல்லாரும் என் பேரை சொல்லி சொல்லி அழுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க. மண்டி போட்டம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. சரி, நான் வந்தது தெரிஞ்சால் என்னையும் முட்டி போட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி சத்தம் இல்லாமல் நான் என் ரூமுக்கு திருப்பி வந்துட்டேன். அப்புறம் அன்னையிலிருந்து எனக்கு தூக்கம் வரல. இவங்க ஏன் எனக்காக அழுகணும்? இவங்க ஏன் எனக்காக ஜெபிக்கணும்? நான் மனம் திரும்பினா இவங்களுக்கு என்ன, மனம் திரும்பாட்டியே இவங்களுக்கு என்ன? இது என்னுடைய மனசுக்குள்ள பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாகிடுச்சு. அந்த சமயத்தில் தான் கம்பம்ன்ற இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு டாக்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங்காக பெத்தேலுக்கு வந்திருந்தார். இன்றைக்கி அவர் தியாலஜி செமினரியெலாம் படித்து பெங்களூரில் மெத்தடிஸ்ட் சர்ச் பாஸ்டராக இருந்து ரிட்டையர்டும் ஆயிட்டார். அவர் அடிக்கடி சொல்வார், டாக்டர் நானும் ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு டாக்டர், இன்னைக்கு செத்தா நான் பரலோகம் போவேன்னு எனக்கு உறுதி இருக்குது. உங்களுக்கு உறுதி இருக்குதா டாக்டர்? நீங்களும் எங்கேயாவது போய் தனியாக உட்காந்து உங்களுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்க, நிச்சயமாக நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தோல்வியின் நிமித்தமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விவரத்தை என்கிட்ட சொன்னார். நான் மெடிக்கல் காலேஜில் படிச்சிட்ருக்கிற சமயத்தில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பையன் பொண்ணை விட்டுட்டு போயிடுவான், ஆனால் என் வாழ்க்கையில் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. லீவில் போனவ திரும்பி வரவே இல்லை. என்னுடைய உள்ளத்தில் பெரிய அது தோல்வியாக இருந்தது. பெற்றோருக்கு திருமணம் பிடிக்கலை, எங்கள் ரெண்டு பேருடைய பழக்கங்களும் பிடிக்கலை. ஆகவே பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, மெடிக்கல் காலேஜில் சொல்லி அங்கே எல்லா சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வேறு மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு. அந்த காலத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்தது. நடுவில் சில முக்கியமான காரணங்களுக்காக பெற்றோர்கள் கேட்டாங்கன்னா ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜில் கொண்டு போய் சேர்த்தலாம். இது 4th இயரில் நடந்தது. ஆகவே அந்த 4th இயரில் அவள் லீவில் போனவ திரும்பி வரல. எங்கே கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு தெரியாது. இப்போல்லாம் மொபைல் இருக்குது. அந்த காலத்தில் ஒரே ஒரு லேண்ட் ஃபோன் தான் கிடக்கும் ஒவ்வொரு வீட்லேயும், அல்லது எங்கேயாவது போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் எஸ்டிடிலாம் பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தொடர்பு கொள்ள முடியல, கடிதங்கள் எழுதலை, எங்கே இருக்கிறா என்னான்னே எனக்கு தெரியல. ஆகவே என்னுடைய மனசில் மிகப்பெரிய சோர்வு. ரொம்ப மலை போல நேசித்து உன்னை நான் நிச்சயமாக நான் கல்யாணம் செய்து கொள்வேன், எங்கள் அப்பா அம்மா எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு அப்படிலாம் சொன்னவ, இப்போ இந்த மாதிரி ஒரேடியாக சைலண்ட் ஆகிட்டாலே இதை என்னால் தாங்கிக்கவே முடியல. ஆகவே நான் தற்கொலைக்கே நான் போயிட்டேன். மெட்ராஸ் மெரினா கடற்கரையில் போய் உக்காந்து யாருமே என்னை நேசிக்கிறது இல்லை, நான் நேசித்தவங்க எல்லாமே என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, இனி நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? ஆகவே சாவதற்கு முடி தீர்மானம் பண்ணிட்டேன். தண்ணிக்குள்ளே இறங்கினேன். கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு சாகிறதும் சாகிறோம், ஜபத்தோட சந்தா பரலோகம் போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் கழுத்தளவு தண்ணியில்
ஆண்டவரே என்னுடைய நிலைமை இப்படி, எல்லாரும் என்னை வெறுத்துற மாதிரியே எனக்கு தோணுது, யாரும் என்னை நேசிக்கலை, என் திருமணத்துக்கு நிறைய தடை, நான் நேசித்த பொண்ணும் என்னை வெறுத்துட்டா, ஆகவே இந்த உலகத்தில் நான் வாழ பிரியமில்லை, என்னுடைய ஆவியுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு செல்வில் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே முழுங்கினார். முழுங்கிட்டார், அப்புறம்தான் தெரியுது அவருக்கு நீச்சம் தெரியும். அவரே அடித்து வெளியே வந்துட்டார். கடற்கரையில் வந்து அவரே வந்து உக்காந்துட்டுருக்கிறார். அவர் யோசிக்கிறார், அடடடா, தெரியாமல் தற்கொலைக்கு தவறான இடத்த தெரிஞ்சுக்கிட்டோமே, நமக்கு தான் நீச்சம் தெரியுமே, எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்பி திரும்பி வந்துடுவாங்க, ஆகவே சாக முடியல. அப்போ தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கடைசியாக இன்னொரு தடவை ஒரு சின்ன ஜபம் பண்ணிக்குவோம். என் நிலைமையெல்லாம் சொல்லி, ஆண்டவரே இப்போது நான் நிச்சயமாக மறிச்சிருவேன், என்னை நீர் கையில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி முழுக போகிற சமயத்தில் அப்போ தான் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு. யாரோ வெறுத்துட்டாங்கன்னு உன் வாழ்க்கையை முடிச்சுக்க போறியே, நான் உன்னை நேசிக்கிறதையே உன்னால் புரிஞ்சிக்க முடியல. நீ கேட்காமலே உனக்கு எத்தனை தடவை நான் உதவி செய்திருக்கிறேன், எத்தனை ஆபத்திலேருந்து நீ என்ன நீ சொல்லிட்டு நீ கூப்பிட்டுட்டா நான் வந்து உதவி செஞ்சேன். அன்னைக்கு நீ சாக கிடைக்கிற மாதிரி ஒரு விபத்தில் வந்துச்சே, யார் காப்பாற்றினாங்கன்னு நினச்சேன். நான் தாம்மா இப்போ உன்னை காப்பாற்றினேன், நீ என்னை கூப்பிடல, ஆனால் நான் உன்னை காப்பாற்றினேன். ஏன், நான் உன்னை நேசிக்கிறதுனால தான். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது, தன்னை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆண்டவரே நான் சாக போகிறதில்ல, அன்னைக்கு நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், என்னை நேசிக்கிற தேவன் உண்டு, என்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னை வெறுத்தாங்க, ஆனால் நீர் என்னை வெறுக்கவில்லை, நான் உண்மை வெறுத்தேன், உண்மை தேடலை, ஆனால் நீர் என்னை தேடி தேடி வந்தீர். நன்றி ஆண்டவரே, இன்னிலிருந்து என் வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், இனிமே உமக்கென்று நான் வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினேன். அன்னைக்கு என் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்தேன், எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சேன், ஒப்பு கொடுத்தேன், புதிய மனுஷனான இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மனம் திரும்புதல் எனக்கு அந்த நிலைமை தோல்வியின் அடிப்படையில் எனக்கு ஏற்பட்டது. நீங்க தனியா உக்காந்து எங்கேயாவது உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை மன்னிப்பார். இப்படி அவர் சொன்னது, ஒரு டாக்டரா இருந்ததுனால நான் ஒன்றும் எதிர்த்து பேசலை, நான் பேசாமல் ஆயிட்டேன். நான் இவங்க சொன்னது, அன்னைக்கு ராத்திரி அவங்கெல்லாம் சேர்ந்து அழுது ஜெபிச்சது, இதெல்லாம் என் மனசுக்குள்ளே ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. வீட்டிலையும் ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சரி, எல்லாரும் சொல்கிறாங்களே தனியாக போய் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் சொல்லிட்டாங்க, ஜெபிச்சு தான் பார்ப்போமே. சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு லெவல் கிராசிங் கேட் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு குளம் ஒரு ஏரி தண்ணியே வராது, 40 வருஷமாக தண்ணி வராதனால எல்லாம் செடிகள் அடர்ந்து புதர்களாக இருக்குது. தனிமையாக ஜபிக்கிறதுக்கு ஜன நடமாட்டம் இல்லாத அந்த இடத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேராக உள்ளே போனேன், முழங்கால் படிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 3 பாவம், இந்த 3 பாவத்தை மாத்திரம் நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லி முதல் பாவத்தை அறிக்கை செஞ்சேன். ஆண்டவரே, இது எல்லாரும் சொல்கிற மாதிரி தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்ல விரும்பலை, தெரிஞ்சு தான் செஞ்சேன், என்னை நீர் மன்னிக்கணும், இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். 2வது பாவத்தை தொடங்கினேன், அப்போ தான் திடீர்னு என் முன்னாடி ஒரு பெரிய சினிமா ஸ்க்ரீன் மாதிரி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்த பாவம் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் கர்த்தர் காமிக்கிறார். எனக்கே அந்த பார்க்கும்போது எங்கேயோ பழைய காலத்து சினிமா படம் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் அதெல்லாம் நான் தான்றது எனக்கு நல்லா தெரியுது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், எங்கள் அக்கா அம்மாவுக்கு தெரியாமல் நான் தனிமையாக செய்த எல்லா பாவமும் கர்த்தர் ரெக்கார்டாக்கி வச்சிருக்கிறார். அது என்னை ரொம்ப பயமுறுத்துருச்சு. யாருமே பார்க்கலன்னு நினைச்சேன், கர்த்தர் அதை பார்த்துருக்கிறாரு. 129வது சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், கர்த்தாவே நீர் என்னை தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்காருதலை என்னுடைய நடக்குதலை எல்லாவற்றையும் அறிகிறீர். அவனுடைய உள்ளத்தில் தேவன் தன்னை பார்க்கிறார் என்கிற எண்ணம், ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் இந்த எண்ணங்கள் இருக்குமானா, உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போயும் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, இருட்டில் பாவம் செய்ய மாட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பாவம் செய்ய மாட்டாங்க. இந்த உணர்வு என்னுடைய உள்ளத்தில் கடந்து வந்தது. கர்த்தர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை கவனித்தார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செய்த பாவம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சேன், கர்த்தர் அதை ரெக்கார்டு பண்ணியிருக்கிறார். இப்போ அது மன்னிக்கப்பட வேண்டும். ஆகவே எல்லாத்தையும் நான் அறிக்கை செஞ்சேன், நான் கண்டதையும் என்னுடைய உள்ளத்தில் உணர்வு வந்ததையும் எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சேன்.
அப்பதான் எனக்கு பயம் அழுகையாக மாறினது. இவ்வளோ நிறைய பாவம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, சும்மா மூணு பாவம் தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது. எத்தனை பாவத்தை நான் அறிக்கை செய்வேன், எத்தனை பாவத்தை அவர் மன்னிப்பார், அதுதான் எனக்கு அழுகை உண்டாக்குச்சு. கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே நான் இவ்வளோ பாவம்ன்றது எனக்கு தெரியாது, என்னை மன்னியும், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கும், இனிமேல் நான் ஒரு புது மனுஷனாக வாழ்ந்து காட்டுறேன் என்று சொல்லி அழுது ஜெபித்தேன். ஒன்னு யோவான் ஒன்றாம் அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த வார்த்தை என்னுடைய வசனம் இருதயத்துக்குள்ளே கடந்து வந்தது. அந்த சகல என்ற வார்த்தை சொல்லதும் சொல்ல மறந்த பாவத்தையும் மன்னிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் போதும். ஆகவே அந்த ரத்தம் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை புது மனிதனாக ஆக்கினது. அதுக்கப்புறம் அந்த ஏரியை விட்டு வெளியே வந்தேன். அடுத்த நாள் காலையில் டேனிஷ்பேட்டை பெத்தேலுக்கு போனேன். எனக்காக ஜெபிச்ச எல்லாருக்கிட்டையும் இந்த காரியத்தை சொன்ன உடனே எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அதே இடத்துல முழங்கால் படிட்டாங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஒரு காரியம் என்னுடைய மனதில் மாறாத ஒரு தெளிவான ஒரு காரியம் இருந்தது. என்னன்னா, மனுஷன் மற்றொரு மனுஷனை மாற்ற முடியாது, ஆனால் மாற்றுகிறவர் கர்த்தர். அந்த ராத்திரி 2:30 மணிக்கு நான் சிலரை கோபப்படுத்தின அந்த பசங்க கூட அந்த 2:30 மணிக்கு தூக்கத்தை விட்டுட்டு கண்ணீர் விட்டு என்னுடைய மனம் திரும்புதலுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் என் வாழ்க்கையே மாத்திருக்குதே. இவங்கெல்லாம் மாறமாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தருகிறார். அந்த அனுபவம் என்னுடைய உள்ளத்தில் மாறாத மறக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த மனந்திருமதலின் அனுபவத்தை பெற்ற உடனே அங்கே இருக்கிறவங்களே சேர்ந்து, எங்களுக்கு டாக்டர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படியும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக உபயோகப்படுத்த போகிறாரு, ஆகவே உங்களுக்கு வேதாகம அறிவு உங்களுக்கு வேணும், பைபிள் காலேஜுக்கு நீங்கள் போகிறது நல்லது என்று சொல்லி அவங்க வேன்லேயே என்னை கூட்டிகிட்டு போய் பங்காரப்பட்ட பைபிள் செமினரி, சவுத் ஏஷியன் பைபிள் காலேஜ்னு சொல்லுவாங்க, அதில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் தான் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தார். கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வசனத்தில் கட்டப்பட்டது. எமோஷனில் நான் மனம் திரும்பலை, ஆனால் வசனத்தில் கட்டப்பட்ட என்னுடைய வாழ்க்கை. அதனால தான் 75 வயசு ஆக போகிற இந்த நிலைமையிலையும் கூட என்னுடைய வாழ்க்கையில் மற்ற ஊழியக்காருக்கு வந்த விழுகை இல்லாதபடி கர்த்தர் கிருபையாக காப்பாற்றி கொண்டிருக்கிறார். வசனம், வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் மரணம் வரை அந்த வசனம் நம்மளை வழிநடத்தி கொண்டே போகும். அதன் பிறகு என்னுடைய ஊழியத்துக்கு இது போதும் என்று சொல்லி நான் முழு வேதாகம கல்லூரியும் படிக்காமல், அந்த காலத்தில் ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஒன்று இருந்தது, ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. எல்லா விதமான ஊழியத்தையும், ஹிந்து மக்களுடைய அவங்களுடைய கொள்கை என்ன, முகமதியுடைய கொள்கை என்ன, இதுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறது, எல்லாமே அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி அந்த ஷார்ட் கோர்ஸை முடிச்சுட்டு திருப்பியமாக வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். கர்த்தர் என்னுடைய நிலைமையை நல்ல உயர்த்த ஆரம்பித்தார். அப்போ தான் ஆரம்பத்தில் ரேடியோவில் முதல் முதலாக சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்கினதுக்கு பிறகு ரேடியோவில் பேசும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நற்செய்தி ஃபீபா ஸ்டேஷன் மூலியமாக பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தேன். பேக் டு த பைபிள் சத்திய வசனம் மூலமாக இலங்கை வானொலியில் அதில் போய் அங்கு வேத பாடம் நடத்துகிறது. அந்த ஊழியம் என்ன, கொஞ்சம் வித்தியாசமான ஊழியம். அதை ஆரம்பித்தவருடைய உள்ளத்தின் பாரம் என்ன, திருச்சபை இன்னைக்கு வசனத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்குது, எமோஷனல் ஸ்பிரிட்டில் போயிட்டு இருக்குது, பரவசம் சந்தோஷம் என்று சொல்லி வசனத்தை விட்டு விலகி கிடைக்கிற சந்தோஷமே சந்தோஷம் என்று போய்கொண்டிருக்குது. அவங்கள எப்படியாவது வேதாகமத்துக்கு திரும்ப வேண்டும். அதுக்கு தான் அதுக்கு தலைப்பே பேக் டு த பைபிள் ப்ராட்காஸ்டிங், வேதாகமத்துக்கு திரும்புக. அதில் பைபிள் ஸ்டடி நடத்தணும், பிரசங்கம் அல்ல. டாக்டர் சாம் கம்லேசன், டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அதுவரை நடத்தி கொண்டிருந்தாங்க. 3வது ஆளாக என்னை அவர்கள் அழைத்தாங்க. அப்படிதான் பைபிள் ஸ்டடி அந்த சத்திய வசனத்தில் நான் பேச ஆரம்பித்த போது உலகமெல்லாம் என்னுடைய செய்திகள் பரவ ஆரம்பித்தது, இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பித்தது. உடனே அந்த செய்தியை கேட்டவங்கெல்லாம் இவரை ஏன் நம்ம கன்வென்ஷனுக்கு கூப்பிடக்கூடாது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் முதல் கன்வென்ஷனாக 1965வது வருஷம் மே மாதம்
கன்னியாகுமரி டயசிஸில் காரியாவிளை என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல ஒரு சிஎஸ்சி சபை உண்டு. என்னை கன்வென்ஷனுக்கு அழைத்தானுங்க. அந்த முதல் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பல சிஎஸ்சி சபையினுடைய ஆயர்கள் எல்லாம், லூத்தரன் சபை ஆயர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே அவங்கவுங்க தங்களுடைய சபைக்கு தேதியை குறிப்பிட்டு இப்படியாக அவருடைய சபையில் கன்வென்ஷனை நடத்த ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியம், வாலிபருடைய ஊழியம் எல்லாம் நிறுத்திட்டு கன்வென்ஷன் செய்தியாளராக மாற ஆரம்பித்தேன். மாதத்துக்கு 4 நாள் லீவ் எடுப்பேன், ஒரு கன்வென்ஷனுக்கு தேதி கொடுப்பேன், 12 மாதம் 12 கன்வென்ஷன். இப்படியாக தமிழ்நாட்டில் மாத்திரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த என்னை கர்த்தர் அதன் பிறகு கேரள மாநிலத்துக்கு என்னை கொண்டு போனார். இப்படியாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடாத நாட்களிலே எங்கள் அப்பா அம்மாவை அளவச்சு நான் போன அந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு நல்ல உயர்ந்த படிப்பை கொடுக்க சித்தமுள்ளவரானார். அதுதான் எனக்கு சொல்ல முடியாத ஆச்சரியமான காரியம். ஜபம் பண்ணி பெற்றுக்கொண்டதல்ல அந்த படிப்பு, ஜபம் பண்ணி அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டதல்ல, கடவுளை தேடாத நாள் அது. ஆனாலும் கர்த்தர் என்னை குறித்த ஏதோ ஒரு திட்டத்தின்படி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படிப்பையும் கொடுத்து வெற்றிகரமாக அதை முடிக்கவும் செய்து அதன் மூலியமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். 1978 பிறகு மொழிபெயர்ப்பு இல்லாமல் மலையாளத்திலேயே பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார். காஷ்மீர் வரை எல்லா மாநிலத்திலும் கர்த்தர் என்னை கிருபையாக உபயோகித்தார். உலக நாடுகள் 162 தேசங்களிலே கர்த்தர் என்னை உபயோகித்தார். உங்கள் மத்தியிலையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தக்காயே இறங்கி வா, ஞான நின் வீட்டில் வசிக்கட்டே. தக்காயே இறங்கி வா, ஞான நின் வீட்டில் வசிக்கட்டே. வசிக்கட்டே வசிக்கட்டே, ஞான நின் வீட்டில் வசிக்கட்டே. வசிக்கட்டே வசிக்கட்டே, ஞான நின் வீட்டில் வசிக்கட்டே. வேகமாய் இறங்கி வா, ஞான நின் வீட்டில் வசிக்கட்டே. வேகமாய் இறங்கி வா, வசிக்கட்டே வசிக்கட்டே, ஞானின் வீட்டில் வசிக்கட்டே. ஹிந்தியில் ஜக்காய் தூ உதர் ஆ, ஆஜ்ஞை தேரி கர் மே ரஹு. ஜக்காய் தூ உதர் ஆ, ஆஜ்ஞை தேரி கர் மே ரஹு. கர் மே ரஹு ஆஜ் மே தேரி கர் மே ரஹு. கர் மே ரஹு கர் மே ரஹு, ஆஜ் மே தேரி கர் மே ரஹு. ஜல்தி சே தூ உதர் ஆ, ஆஜ் மே தேரி கர் மே ரஹு. ஜல்தி சே தூ உதர் ஆ, ஆஜ் மே தேரி கர் மே ரஹு. घर में रहूं घर में रहूं, आज मैं तेरे घर में रहूं. घर में रहूं घर में रहूं, आज मैं तेरे घर में रहूं. ऐ मेरे भाई तू भी आ, आज मैं तेरे घर में रहूं. मेरे बहन तू भी आ, आज मैं तेरे घर में रहूं. घर में रहूं घर में रहूं, आज मैं तेरे घर में रहूं. घर में